நிக்காம கூடவே தொடர்ந்து பாருங்க 24 மணி நேரமும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். ஓகே, ஐ கண்டெம் யூ, கெட் அவுட். அது எப்படிங்க சொல்றீங்க? அப்படினா பைபிள் துணைவா சொல்வீங்களா? ஆர்ய கிறிஸ்டியன், நீங்க வந்து அனாவசியமா உங்களுக்கு அந்த ஈவேராவோட திரவிடியன் ஸ்டாக்கோட இது மண்டைக்குள்ள பூந்துருக்கு. எனக்கு நிருபர்கள் மீது ஒரு பெரிய வருத்தம் உண்டு, ஏன்னா நீங்க யாருமே படிக்கிறதே இல்லை. இருக்கக்கூடாது சார், தமிழை வந்து காட்டுமிராண்டி மொழி பொண்டாட்டிட்டு இங்கிலீஷ்ல பேசுன்னு சொன்ன ஈவேராவை புகழ்ந்து நீங்க பேசலாமா? திரவிடியன் ஸ்டாக் பூரா புழுகு மூட்டை, வள்ளலார் திருநீர் இல்லாமல் வச்சது திட்டமிட்ட சதி. தி பிரஸ் இஸ் ஓவர். இப்போ இந்த பொன்னியின் செல்வன் படம் வந்ததும் திருப்பியும் பழைய குப்பையை சில பேர் கழறிக்கின்றிருக்காங்க. ஹிந்துவே இல்லைங்கிறாங்க. ஹிந்துவே இல்லைன்னா இந்து சமய அறநிலைத்துறை இருக்காது. அதனால் இந்த திருமாவளவன்கிற தீய சக்தி அதை சைவ அறநிலை வைஷ்ணவ அறநிலைத்துறை அப்படி பிரிக்கணும், அதுக்கெல்லாம் ஒரு தேவையும் இல்லை. அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறையை கலைத்து விட்டு கோவில்கள் பரம்பரை தர்மகர்த்தாக்கள் இருந்தால் பரம்பரை தர்மகர்த்தாக்கள், இல்லைன்னா புதிதாக வழிபடுவோரை கூட்டி ஒரு தேர்தல் நடத்தி அவர்கள் கையில் ஆலயங்களை ஒப்படைக்க வேண்டும். இந்த அரசாங்கம் எப்படியாவது கோவில் நிதியை சுரண்டிடணும். ஏன்னா இவங்களோட குறிக்கோள் என்னென்னா, இந்த 3.5 வருஷத்தில் இந்த ஆட்சி முடியும் பொழுது கோவில்களுக்கு சொத்தும் இருக்கக்கூடாது, நிதியும் இருக்கக்கூடாது, இந்து மதத்தை எப்படியாவது அழிச்சு விடணும். அதுக்காக ஆராசாவை, திருமாவளவனை, சீமானை எல்லாம் தூண்டி விட்டு நான் இவங்க சொன்னாங்களேன்னு போய் அந்த படத்தை பார்த்தேன், பொன்னியின் செல்வன். அதில் ஒன்றும் தமிழர் அடையாளங்களை அழிக்கிற மாதிரி நீங்களாம் அது படம் பார்த்தீங்களா? அதில் ஏதாவது இருக்கா தமிழர் அடையாளத்தை அழிக்கிற மாதிரி? இல்லை. இந்த திகாக்காரன் திமுகக்காரன் ஆட்சேபிக்கிற மாதிரி ஒரு வரி இருக்குது, அதை வந்து பேச மாட்டேங்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணை கிழவன் கல்யாணம் பண்ணான்னா அந்த கிழவனை நம்பப்படாதுன்னு அதில் வருது ஒரு வரி. நந்தினியை பழவேட்டரையர் கல்யாணம் பண்ணின்றதை பற்றி பழவேட்டரையரை நம்பப்படாதுன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு ஆதித்த கரிகாலன்? சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கவன் சொல்கிறத கிழவன் சொல்கிறத நம்பப்படாதுன்னு, அது வந்து தந்தை பெரியாரை குறிக்குதுன்னு இவனுக்கு ஆட்சேபம். அது ஒன்று வேணால் தெரிவிச்சிருக்கலாம், ஆனால் அது தெரிவிக்கலை. தெரிவிக்காமல் என்னவோ இந்த குருட யானையை பார்த்தது மாதிரியாக கமலஹாசன் ஒன்று பேசி எனக்கு என்ன தோணுது, நான் சொந்தக்காரர் எடுத்த படம் ஓடணுங்கிறதுக்காக கமலஹாசன் வேணும்னே கான்ட்ரவர்சியை கிளப்பி விட்டுருக்காரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா படத்தை பார்த்த பிறகு அப்படி தான் தோணுது. இப்போது நம்ம ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு இன்றைக்கி ஒரு நாள் பயிற்சி முகாம் நடந்திருக்கு. இந்த பயிற்சி முகாமில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழனுக்கு மட்டும்தாங்க மொழி வெறுப்பு போதிக்கப்பட்டு அவன் மண்டையில் திணிக்கப்பட்டு இருக்கிறது. மற்ற மாநிலத்தில் இருப்பவர்களுக்கு எந்த காழ்ப்புணர்வும் மற்ற மொழியை பற்றி கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த திரவிடியன் ஸ்டாக்கு ஈவேரா வந்து தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன ஒரு ஈவேரா தமிழ் விரோதிய தந்தை பெரியார்னு சொல்லக்கூடியவர்கள் மற்ற மொழிக்கு எதிராக மொழி வெறுப்பு, அதாவது எம் மதமும் சம்மதம்னு சொன்னால் எம் மொழியும் நம் மொழின்னு சொல்கிறது தான் சரி. அதனால் நீங்கள் வந்து அனாவசியமாக உங்களுக்கு அந்த ஈவேராவோட திரவிடியன் ஸ்டாக்கோட இது மண்டைக்குள்ளே பூந்துருக்கு, அதனால் காழ்ப்புணர்வுன்னு நீர் பேசுறீர்கள். இருக்கக்கூடாது சார், தமிழை வந்து காட்டுமிராண்டி மொழி பொண்டாட்டிட்டு இங்கிலீஷில் பேசுன்னு சொன்ன ஈவேராவை புகழ்ந்து நீங்கள் பேசலாமா? பேசினா நீங்கள் தமிழ் விரோதி தானே? நீங்கள் தமிழ் விரோதி தானே? அப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ்காரங்க சாக்க சுற்றி வச்சிருந்த திருவள்ளுவரை திறந்து வச்சது பிஜேபி. உண்மையை மறைக்காதீங்க, போய் பேசாதீங்க. திரவிடியன் ஸ்டாக் பூரா புழுகு மூட்டை, ஈவேரால் ஆரம்பித்து பொய்யை பரப்பி பரப்பி தமிழ்நாட்டை கெடுத்த கும்பல். தயவு செய்து உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், டோன்ட் பி மவுத் பீஸ் ஆஃப் சச் ஆன்டி நேஷனல் ஆன்டி தமிழ் ஃபோர்ஸஸ்.
ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரைக்கும் திருவள்ளுவர் சிலை சாக்கு சுற்றி வச்சுருந்தது நான் பல தரம் பார்த்துருக்கேன். ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே திரு எடியூரப்பா அவர்கள் அந்த சிலையை திறந்து வச்சார். அதனால் கர்நாடகாலையும் தமிழுக்கு ஆதரவாக, அது மட்டும் இல்லை, எடியூரப்பாஜி அந்த உள்ளாட்சி தேர்தலில் பெங்களூரில் 18 தமிழ் வேட்பாளர் நிறுத்தி ஜெயிக்க வச்சார் கார்பரேட்டர். அதனால் பிஜேபி இஸ் ஃபார் ஆல். ஆனால் இந்த திரவிடியன் ஸ்டாக்கு வெறுப்பு அரசியலுக்கு, இவர்களுடைய மூலதனமே வெறுப்பு அரசியல், ஜாதி வெறுப்பு, மொழி வெறுப்பு, நார்த் சவுத் வெறுப்பு. அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், உங்களோட தமிழ் வெறுப்பை பற்றி பேசிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஹெச்ஆர்என்சியில் திருவண்ணாமலையில் நீங்கள் இதுக்கு தகுதியானவர்கள் பரீட்சை வச்சு தான் வேலைக்கு ஆட்கள் எடுக்கணும். ஆனால் மந்திரி லஞ்சம் வாங்கி ஆட்கள் நியமிக்கப்படுறதா நமக்கு தகவல் இருக்குது. இந்த மாதிரி முறைகேடுகள் நடக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் ஹெச்ஆர்என்சி அஃபீஷியல்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கே ஒரு தனி, எப்படி பேங்க் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு வச்சு பேங்குக்கு ஆட்கள் செலக்ட் பண்ணுறாங்களோ அது மாதிரியாக ஒரு போர்டு வைக்கணும். இது எல்லாமே தற்காலிகம்தான். ஹெச்ஆர்என்சி வெளியில் போயிடணும் கோயிலை விட்டு. எப்படி கிறிஸ்தவர்கள் சர்ச்சு கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்கோ, முஸ்லீம் மசூதி முஸ்லீம்கள்ட்ட இருக்கோ, ஹிந்து கோவில்கள் இந்துக்கள்கிட்ட இருக்கட்டும், அது சைவ கோவிலாக இருந்தால் சைவர்கிட்ட இருக்கட்டும், வைஷ்ணவ கோவிலாக இருந்தால், ஏன்னா இந்த தீய சக்திகள் பேசுகிறதுக்கு நான் இடம் கொடுக்கல. சைவ கோவிலாக இருந்தால் சைவர்கிட்ட இருக்கட்டும், வைஷ்ணவ கோவிலாக இருந்தால் வைஷ்ணவர்கிட்ட, சாக்தர் கோவிலாக இருந்தால் சாக்தர்கிட்ட இருக்கட்டும், கௌமாரர் கோவிலாக இருந்தால் கௌமாரர்கிட்ட இருக்கட்டும், காணபத்தியர் கோவிலாக இருந்தால் காணபத்தியத்தை இருக்கட்டும், சௌரர் கோவிலாக இருந்தால் சௌரர்கிட்ட இருக்கட்டும். என்ன புரியுதா? நான் ஆரையும் சொல்லிட்டேன். மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தர், ஆனால் இங்கே இருக்கிற மந்திரி கழகே வரும் பொருள் உரைக்கிறதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அவர் ஏதோ வெறும் சின்ன பையில் சட்ட துணி எடுத்துகிட்டு திருவண்ணாமலைக்கு வந்துட்டு இன்றைக்கி பார்த்தா திருவண்ணாமலைக்கே ஓனர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் உங்கள் மாதிரி இருக்கிற நண்பர்கள் தான் எனக்கு சொல்கிறீங்க. இல்லைன்னா அவர் வெறும் பையில் ரெண்டு துணி எடுத்துகிட்டு திருவண்ணாமலைக்கு வந்தது எனக்கு எப்படி தெரியும்? அதனால் உங்கள் மாதிரி நண்பர்கள் எனக்கு நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க, அதனால் சிந்தித்து செயல்பட வேணும்னு கோரிக்கை. திமுக கோவில் நன்மைக்காக ஏதாவது செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. பிஜேபி செய்ய முடியும், இல்ல மத்திய அமைச்சர் இங்க ஒண்ணு செய்ய முடியாதுங்க, ஆட்சி பண்ண முடியும். அவர் என்ன மீடியா, நீங்க அதையும் சொல்லுங்க. இல்ல உங்க முதலாளி என்ன கட்டளையிடா, இருங்க ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இந்த கேள்வி கேட்டீங்கல்ல, ஒன் செகண்ட் சார், யூ வெயிட், ஐ வில் ஆன்சர் யூ. உங்களுக்கு முழுசா இல்ல முழுசா கேட்டு நான் பேசுறேன். ஆனா இவருக்கு முதல் பதில் சொல்றேன். வள்ளலார் வந்து யாரு சொல்லுங்க? வள்ளலார் ஹிந்து. அவர் எப்படி இருந்தார், அவரோட அடையாளம் என்ன? நீங்க திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார்னு தெரியாது, எல்லாருமே அவர்கள் உருவகப்படுத்துறது. வள்ளலார் நெற்றி நிறைய திருநீரோடு தானே இருப்பார். வள்ளலாருடைய ஆண்டு விழாவில் முதலமைச்சர் பேசும்பொழுது அங்கே வச்சிருந்த படத்தில் திருநீர் இல்லை. நீங்கள் திருவள்ளுவருக்கு காவி உட போட்டாங்கன்னு நீங்கள் எல்லாரும் உங்கள் டிவியில் விவாதம் பண்ணீங்கள்ல, இந்த சாயந்தரம் ஆனால் சவுக்கியில் உட்காந்து கிராம மக்கள் அரட்டை அடிக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்கள்ல, டாக் ஷோ, அதில் பண்ணீங்கள்ல. வள்ளலாருக்கு பாழுநெத்தியா நாயினக்கின மாதிரி ஒரு படத்தை வச்சிருக்கிறது ஹிந்து விரோத செயல், இதை முதல்வரை கண்டிக்கிறோம்னு உங்களில் யாராவது விவாதம் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். காரணம் உங்கள் முதலாளி உங்களை, அதாவது நீங்கள் சாதாரண ரிப்போர்ட்டர்ஸ், உங்கள் முதலாளி, அதனால தான் இயக்கத்தை கேட்குறோம். உங்கள் முதலாளிகள் ஹிந்து விரோதிகளாக இருக்கிறதுனால அவங்க வள்ளலாருக்கு திருநீர் இல்லாததை விவாதிக்க உங்களை அனுமதிக்கலை. ஐயோ நீ அதெல்லாம் உங்களுக்கு விவரம் தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு இல்லை, அவரோட பழ இல்லை நீங்க 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 டிட்டர்மின்டா ஆன்டி இந்துவா பேச வந்திருக்கீங்க. ஸ்டாப் இட்.
ஏன்னா திருநீருங்கிறது யாரோட அடையாளம்? இந்து அடையாளம் தான். இந்து அடையாளம் திருநீர். இப்ப அங்க போனீங்கனாலும் என்ன சொன்னாரு, நீங்க ஈவேராக்கு செலவு வைக்கலையா? ஓகே, தேங்க்யூ. முடிஞ்சு சார். இந்த மாதிரி எல்லாம் விதண்டாவாதம் பேசினா நான் இருக்க முடியாது. என்ன க்வெஸ்சன் அப்படின்னு கோவிலுக்கு அகைன்ஸ்டா பண்ணல. இப்பவுமே மத்திய அரசாங்கம் 100 ஆண்டுகளுக்கு மேலான கோவில்கள் போலாம் புராதன கட்டிடங்கள் அப்படின்னு சொல்ல சொல்லி இந்த சுவமோட்டோ ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. அது 280 பக்கம். தயவு பண்ணி படிங்க. எனக்கு நிருபர்கள் மீது ஒரு பெரிய வருத்தம் உண்டு. நீங்கள் சேர்த்து அமைதியாக இருங்க. ஏன்னா நீங்கள் யாருமே படிக்கிறதே இல்லை. ஏன்னா காரணம் என்ன, ஏதோ இந்த கால்டுவல் வந்தான் அதை சொன்னான் இதை சொன்னான்னு இங்கே இருக்கக்கூடியவர்கள் யாராவது இதை இல்லை அதெல்லாம் புனை சுருட்டுக்கள். எதுக்கு ஐ கண்டம் யூ, கெட் அவுட். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.